ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ். எல்லார் வீட்லயும் பொதுவா யூஸ் பண்ற பொருள் ஃபிரிட்ஜ். அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு தெர்மோஸ்டாட் மாத்தத பத்தி இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. இது கோத்ரேஜ் பென்டாகுல் ரெஃப்ரிஜிரேட்டர், 200 லிட்டர் கெப்பாசிட்டி. அண்ட் இதில் என்ன ஃபால்ட்டுனா, டீஃப்ரிஜரில் ஓவராக கூலிங் ஆகி ஐஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீஃப்ரிஜரை திறந்து காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். உள்ளே திங்ஸை வச்சுருக்கிற திங்ஸை கூட எடுக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் ஒன்று, ஓவர் கூலிங்கில் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் வந்து, அதோடய கண்ட்ரோல் வந்து ஓவர் கூலிங்கில் இருக்கணும். இல்லை ரெண்டாவது, கம்ப்ரெசர் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கணும். கண்டினியூஸாக கம்ப்ரெசர் ரன் ஆகிறதுக்கு காரணம் தெர்மோஸ்டாட் வந்து ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர் கூலிங் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி தெர்மோஸ்டாட் தான் ஃபால்ட்டு. ஸோ தெர்மோஸ்டாட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டோரை கலட்டணும். அதுக்காக இங்கே மேலே டாப்பில் இங்கே ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டுன்னு 4 போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, மேலே டாப் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இந்த உள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து பாக்ஸ் பேனர் தான் யூஸ் பண்ண முடியும். 10mm பாக்ஸ் பேனர் இது. ஸோ நம்ம இப்போ இது வந்து டீ ஸ்பேனரில் வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாராலையும் ஈஸியாக கழட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் சும்மா கழட்டி என்ன இருக்குன்னு பார்த்துருவாங்க சில பேர். அதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணி. ஓகே, கலட்டியாச்சு. டோர் அப்படியே மேலே தூக்கிடுங்க. ஓகே, தூக்கியாச்சு. டோ லெஃப்டில் தெரியுது, இது வந்து தெர்மோஸ்டாட். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. கம்ப்ரெசரை கண்டினியூஸாக ரன்னாக வச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து கட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும். கட் ஆஃப் பண்ணி கொடுக்காம கண்டினியூஸாக ரன் ஆகிட்ருக்கு. இந்த பின் தான் உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபால்ட்டு தான். இதில் வந்து ரெண்டே ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காப்பர் கம்பி, இது வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜோட டீஃப்ரிஜருக்கு போகும். ஸோ அடுத்து இது வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க லைட் சுவிட்சு, ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணும் போது ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், அவ்வளோதான் அதோடய ஃபங்க்ஷன். சரி ஓகே, நம்ம பின்னாடி இருக்க இந்த டோரை கழட்டிடலாம். இந்த டோரை கழட்டினா தான் அந்த காப்பர் கம்பியை எடுக்க முடியும். ஓகே, கழட்டியாச்சு. அப்படியே தூக்கிடுங்க. உள்ளே எப்பயுமே ஒரு தெர்மாக்கோல் தான், நார்மலான தெர்மாக்கோல் வச்சுருக்காங்க. ஓகே, கழட்டும் போதே எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்த்து கழட்டிக்கிங்க. சப்போஸ் புதுசாக கழட்டுறவங்களுக்கு எந்த பொசிஷனில் இருக்குன்றத சப்போஸ் மாற்றி அவங்க ரீஅசம்பிள் பண்ணிட்டா அது ஒரு ஃபால்ட்டு தான். அதனால கழட்டும் போது எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி அந்த காப்பர் கம்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ஒயரெல்லாம் எதுவும் இப்படியே இருக்குது. ஸோ அது எதுவும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒயர், சாரி, இந்த காப்பர் கம்பி வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜ், டீ ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த சைடு ஒரு ஓட்ட வழியாக உள்ளே போகுது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த தெர்மோஸ்டாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு லைன் தான் போகுது. ஒன்று ஃபேஸ் நியூட்ரல், கம்ப்ரெசருக்கு சீரியஸாக கனெக்ட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கம்ப்ரெசரை கட் ஆஃப் பண்ணி கொடுக்குற ஃபங்க்ஷன் இது பண்ணோம்.
ஓகே, இது ரெண்டும் கழட்டியாச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் சப்போஸ் நோட் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் வந்து 1 and 2 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அதே போல் இதில் வந்து சிங்கிள் வயரும் அடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டு டபுள் வயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணி மறுபடியும் அதே தெர்மாஸ்டாட்டில் புது தெர்மாஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அந்த கம்பி எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இதே ஒரு ஜெல்ல கீழே எழுவரை அந்த ஃபீல்டு வரை இழுத்திங்கன்னா இந்த டீஃப்ரிஜரோட அடியில் கனெக்ட் ஆகிட்டுருக்கோம். ஸோ நம்மளால் இந்த கொஞ்ச நேரம் ஆகும் கூலிங்லாம் போணுச்சுனா தான் அந்த உள்ளே இருக்க திங்ஸை எடுக்கவே முடியும். ஸோ அந்தளவுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த தெர்மாஸ்டோட்டோட காப்பர் கம்பி வந்து எண்ட் ஆகிற இடம். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு திங்ஸை. ஸோ இந்த மேலே இருக்க ஒரு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்க பிளாஸ்டிக் கார்டு வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்பயும் டெஸ்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. சப்போஸ் ஏன்னா ஈரத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் சேஃப்டிக்காக சொல்கிறேன், பவர் ஆன் பண்ணியே வச்சு செய்யும் போது எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சின்ன பிளாஸ்டிக் கார்டு. ஸோ இந்த கம்பி ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கம்பிக்கு முன்னாடி இந்த பால் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டுக்கும் எவ்வளோ டெம்பரேச்சரில் இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல சீட் ஆகிட்டுருக்கோம். ஓகே, புது தெர்மோஸ்டாட் மாற்றிடலாம். ஸோ அதே கோத்ரேஜுடைய அதே தெர்மோஸ்டாட் புதுசாக வாங்கியாச்சு. ஸோ இது வந்து இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட பழசு இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க அதை எடுத்து ரிமூவ் பண்ணி புதுசை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம பழசு யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி ஃப்ரிட்ஜோடு வந்தது. உங்களுக்கு மேலே ஸ்லீவ் லப்பர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லப்பர் ஸ்லீவ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பக்காவாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பழைய இதை அந்த அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே உருவிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உருவும் போது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உருவிடுங்க. ஓகே, எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதே ஹோல் வழியாக புதுசாக ஸ்ட்ரைட் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம உள்ளே விட்டுடணும். ஓகே, இது புதுசு ஹோல் பார்த்து பொறுமையாக ஸ்ட்ரைட்டாக விடணும். ராசா எங்கேயாவது விட்டீங்க அப்படின்னா சப்போஸ் எங்கேயாவது மாட்டிக்கும், மறுபடியும் நம்ம இழுக்கும் போது டீப்ரேஜர் டேமேஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு கேஸ் ஃபுல்லாக லீக் ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால பொறுமையாக விட்டு இந்த பக்கம் அடியில் லைஸாக இழுத்துக்கோங்க. ஸோ இழுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம மறுபடியும் லாக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிடுவோம். ஓகே, இதில் புது தெர்மோஸ்டாட் எடுத்தாச்சு. இதுலேயும் 1 and 2 அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதேபடி நம்ம கலட்டின சிங்கிள் வயர் எடுத்து 1 நம்பர்லேயும் அடுத்து டபுள் வயர் எடுத்து 2 நம்பர்லேயும் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு என்ன தான் அதை அப்படியே நம்ம எடுத்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. எப்பயுமே லெஃப்டில் ஃப்ரிட்ஜோட ரைட்டில் தான் உங்களுக்கு அந்த காப்பர் கம்பிப்போங்க. ஸோ அதான் டாப் உங்களுக்கு. ஸோ இதில் மாட்டும்போது லைட்டாக அந்த பிளாஸ்டிக்கோ மேலே இழுத்தபடி மாட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும், இல்லாட்டி கஷ்டப்பட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜோடே உள்ள அந்த பட்டனை கரெக்டாக அந்த ஃப்ளாட்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த இதுலேயும் ஃப்ளாட் இருக்கும் அதுலேயும் ஃப்ளாட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்செர்ட் பண்ணி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்துங்க ஈஸியாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி.
உள்ளே இருக்குது, இப்போ நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட்லனா உங்களுக்கு அதிலே சிம்பிள் கொடுத்துருக்கு, ஹோல்டு ஸ்டாண்ட் ஆஃபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து டிஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக, ஜஸ்ட்டு ஒரு ஒருத்தரையும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், டிஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ நல்லா புஷ் பண்ணி பார்த்துக்குங்க, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படியே வச்சு அந்த பிளாஸ்டிக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகே, தெர்மோஸ்டாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்து நம்ம அப்படியே டோரை வச்சு லாக் பண்ணிட வேண்டியது தான். அகெயின் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அதே போல் கவர் வச்சு கரெக்டாக அந்த போல்ட்டெல்லாம் போட்டுடுங்க. அதே போல் அந்த காப்பர் கம்பி இருக்கு இல்லைங்களா, தெர்மோஸ்டாட்லேருந்து வர்றது, அது வந்து கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜில் கீழே காடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காடியிலே வச்சு ஃப்ளாட்டாக வச்சு அமுக்கி விட்டுருங்க, மேலே தூக்கிட்டு இல்லாமல். ஸோ உங்களுக்கு மேலே கவர் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து ஒரு டேப் அடித்து விட்டால் கூட பெட்டர் தான், ஸோ உங்களுக்கு மேலே தூக்காமல் இருக்கும். ஓகே, அடுத்து கீழே அந்த டீஃப்ரிஜர் கிட்ட வந்துடுவோம். ஸோ எல்லாத்தையும் நான் மெட்டீரியலாக எடுத்துட்டேன், ஸோ இப்போ தான் எனக்கு எடுக்கவே முடிஞ்சது, அந்தளவுக்கு டீஃப்ரிஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு ஃப்ளாட்டாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கார்டை வச்சு லாக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த காப்பர் கம்பியில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பால் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி மேலே ஸ்க்ரூ வச்சு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு கார்டு அப்படியே வச்சு, அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ள காப்பர் கம்பியை வச்சு டைட் பண்ணால் முடிஞ்சு. ஸோ ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம், இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. பண்ணும்போது கவனமாக சேஞ்ச் பண்ணுவோன்னா, பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு பண்ணணும், எந்த ஒரு டேமேஜும் டீப் ஃப்ரிஜர் பாக்ஸில் வந்து டேமேஜ் ஆகிற பண்ணணும். டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ரெசர் ஃபால்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேஸ் எல்லாம் லீக் ஆகி ஒரு கம்ப்ரெசர் ஓடிச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ரெசர் ஃபுல்லாக அந்த பின்னாடி இருக்க வலையிலேருந்து துரு எரிக்கும். ஸோ அதுவும் ஒரு ஃபால்ட்டு. இப்போலாம் கம்ப்ரெசர் ஈஸியாக கிடைக்கிறதுல, பழைய மாடல் ஃப்ரிட்ஜுக்கு கிடைச்சாலும் அது ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, டோர் லாக் பண்ணியாச்சு. ஓகே, அதே இப்படி பழைய இப்படி எல்லா போல்ட்டையும் நம்ம போட்டுருவோம். ஓகே, எல்லா போல்ட்டையும் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கவே கூடாது. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி பார்த்தோம். ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், நான் வந்து டைரெக்டாக ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறேன். ஸோ வீடியோவுக்காக தான், நீங்கள் வந்து ஸ்டெபிலைசர் போட்டு ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கிங்க, சப்ளை எதுவும் பாஸ் ஆகுதா. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது சப்போஸ் எங்கேயும் சப்ளை பாஸ் ஆகும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டீஃப்ரிட்ஜர்லாம் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஓகே, எனக்கு எந்த சப்ளையும் பாஸ் ஆகலை. ஓகே, இது சேஃபாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம டீஃபோர்ஸ் பண்ணி ஒரு தடவை டீஃபோர்ஸ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு கோல்டஸ்ட் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம திருவி வச்சுருவோம். ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜை ஒரு மணி நேரம் ரன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. ஸோ ஃப்ரிட்ஜோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகலை, நல்லா இருக்க, தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷனை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ வெரி மச்.